உள்ளத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லாரும் ஏற்றப்பணிந்து. காணுனாதது என துவங்கும் தேவனூர் திருப்புகழ். காணுனாதது உருவோடு அறுவது. காண்பதற்கு கூடாததும் உருவமும் அருவமும் கொண்டதும் பேசுனாதது உரையே தருவது. பேசுதற்கு முடியாததும் பலவித உரை விளக்கங்களுக்கும் இடம் தருவதும் அல்லது பேசும் திறத்தை தருவதும் காணு நான்மறை முடிவாய் நிறைவது. காணப்படுகின்ற நான்கு மறைகளுக்கும் வேதங்களுக்கும் முடிவான பொருளாய் நிறைந்து நிற்பதும் பஞ்சபூத காய பாசமதனிலே உறைவது. மண் நீர் தீ காற்று ஆகாயம் என்னும் ஐம்பூதங்களால் ஆகிய இந்த உடல் மீதுள்ள பாசத்திலே ஆசையிலே இருந்து விளங்குவதும் மாயமாய் உடல் அறியா வகையது. மாயப்பொருளாக நின்று இவ்வுடலால் அறிய முடியாத வகையில் இருப்பதும் காயமானவர் எதிரே அவர் என வந்து பேசி. காயமானவர் காயசித்தி பெற்றவராலும் தம் எதிரே அவரைப் போல மனிதனாக வந்து பேசினாலும் இன்னார் என அறிந்து பேணொனாதது வெளியே ஒளியது. போற்ற முடியாததும் ஆகாய வெளியிலே ஒளியாய் நிற்பதும் மாயனார் அயன் அறியா வகையது. திருமால் பிரம்மா இவர்களால் அறிய முடியாத வகையில் இருப்பதும் வேத பேதமுடு உலகாய் வளர்வது விந்து நாத. வேதம் அபேதம் வேற்றுமை ஒற்றுமை எனப்படும் தன்மைகளுடன் உலகமாய் வளர்வதும் விந்து நாத. விந்து பீடம் நாதம் லிங்கம் எனப்படும் பேருமாய் பேருடையதாகவும் கலை அறிவாய் கலை அறிவாயும் நூல் அறிவாகவும் துரிய அதீதமானது. துரியத்துக்கு யோகியர் தம்மயமாய் நிற்கும் உயர்நிலைக்கு அதீதமானது மேற்பட்டதானதும் வினையேன் முடி தவ பேருமாய் அருள் நிறைவாய் விளைவது ஒன்று நீயே. வினையேன் வினைக்கு ஈடான என்னுடைய முடிந்த தவத்தின் பெயராக உள்ளதும் திருவருள் நிறைவாய் விளைகின்றதும் ஆக இந்த இலக்கணங்களெல்லாம் பொருந்தியவன் நீ ஒருவனே. வீணுனாதென அமையாது அசுரரி நூரியே உயிர் நமன் நீ கொழியென வேல்கடாவிய கரனே உமை முலை உண்ட கோவே. வீணான காரியம் கூடாது என விளக்கி அமையாத அடங்கியிராத அசுரர்களை பொடியாக்கி அவர்கள் உயிரை யமனே நீ கொள்வாயாக என்று கூறி வேலை செலுத்தின திருக்கரத்தனே, உமையின் கொங்கைப்பாலை உண்ட அரசே, வேத நான்முக மறையோனுடும் விளையாடியே குடுமியிலே கரமுடு வீர மோதின மரவா குறவர் குறிஞ்சியூடே. வேதம் கற்றவனும் நான்கு முகத்தவனுமான அந்தணன் பிரம்மனோடும் பேசி விளையாடியே அவன் குடுமியிலே திருக்கரத்தால் பலமாக குட்டின வீரனே, குறவர்களின் மலைநிலத்து ஊராம் வள்ளிமலையிலே சேனோனாயிடும் இதன்மேல் அறிவையை மேவியே மயல் கொல நீலைகள் செய்து சேர நாடிய திருடா அருள் தரு கந்தவேளே. மிக உயரம் பொருந்தியுள்ளதாய் கட்டப்பட்டிருந்த பரண்மீதிருந்த பெண் வள்ளியிடம் சென்று காமவயக்கம் கொள்ளும்படியான திருவிளையாடல்களை செய்து அவளுடன் அணைய விரும்பின திருடனே அருள்பாலிக்கும் கந்தவேளே, சேருணாவகை வெளியே திரியும் மெய் ஞான யோகிகள் உளமே உரைதரு தேவனூர் வரு குமரா அமரர்கள் தம்பிரானே. யாரும் தம்மிடம் அணுக முடியாத வகையில் வெளியிலேயே திரிந்து கொண்டிருக்கும் மெய்ஞான யோகிகளின் உள்ளத்தை விளங்கி வீற்றிருக்கும் தம்பிரானே, தேவனூரில் எழுந்தருளையுள்ள குமரனே, தேவர்கள் தம்பிரானே, அருள் நிறைவாய் விளைவது ஒன்று நீயே. காணொனாதது உருவோடருவது பேசொனாதது உரையே தருவது காணு நான்மறை முடிவாய் நிறைவது பஞ்சபூத காய பாசமதனிலே உறைவது மாயமாயுடலறியா வகையது காயமானவரெதிரே அவரணம் வந்து பேசி பேணொனாதது வெளியேயொழியது மாயநாரயனறியா வகையது வேத பேதமுடுலகாய் வளர்வது விந்து நாத
பேருமாய் கலையறிவாய் துரியவம் தீதமானது வினையேன் முடிதவ பேருமாயருள் நிறைவாய் விளைவது ஒன்று நீயே வீணுநாதன அமையாத சுரரை நூறியே உயிர் நமனி கொழுவன வேல்கடாவிய கரனே உமை முலை உண்டகோவே வேதனான் முகமறையோ நொடும் விளை யாடியே குடுமீலே கரமொடு வீரமோதினமரவா குறவர்கும் ரஞ்சியூடே சேனோ நாயிடமிதன் மேலறிவையை மேவியே மயல் கொழலீலைகள் செய்து சேர நாடிய திருடா வருடரும் கந்தவேளே சேரொணா வகை வெளியே திரியுமை ஞானயோகிகளுளமே உரைதரம் தேவனோர்வர குமராவமரர்கள் தம்பிரானே வணக்கம்.